ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா காந்தலூர். எப்படி செப்பு வந்துட்டோம், ஃபைனலாக சோழர்கள் வந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆஹா, இங்கே மட்டும் நீங்கள் ஒரு டீ குடிச்சு பாருங்க. அவ்வளோதான், நம்ம சைட் சீயிங் ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஆப்பிள் கார்டன். இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சைட் சீயிங் பிளேஸ் தான், சாண்டில்வுட் ஃபாரஸ்ட் தான். இது தாங்க அடுத்த பிளேஸ் முருகன் பாறை ஆஃப் ரோட். உண்மையிலே வேர்த்தான பிளேஸ் இந்த டூர்லேயே. இந்த இடம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஓன் சமையல் இருக்கு, அதுல சாப்பிடுப்போம். நல்லா இருந்துச்சு, பட் இதுதான் நாங்க வந்து. பட் இங்கே ஸ்டேயிங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜீப் தான் போகணும். ஏன்னா இது ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு புக்கிங் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்க கேட்கும்போதே வந்து ரொம்ப உள்ளே இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. சரி ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு பார்த்தோம். நான் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குமா, மழையில் வந்து இன்னும் மோசமாகிட்டு போகவே முடியல. பட் இருந்தாலும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருந்தது இங்கேருந்து அந்த அந்த தங்குற இடத்துக்கு போகிறது. ஒரேடியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஃபைனலாக சோழர்கள் வந்த இடத்துக்கு வந்துட்டோம். சோழர்கள் கூட இல்லை, சோழர்களோட தாத்தா. சோழர்களோட தாத்தா காட்டுக்குள்ள ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருந்துச்சு. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸும் போட்டிருக்காங்க, எப்போ வேணால் வைல்டு அனிமல்ஸ் கிராஸ் ஆகுன்றதுனால ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. ஃபைனலி வாங்க, இது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வந்தா அதான் அவனை கூப்பிட்டு வரமாட்டேன். ஆஹா, இங்கே மட்டும் நீங்கள் ஒரு டீ குடிச்சு பாருங்க, அருமையாக இருக்கும். ப்ளூடூத்தில் பாட்டை கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதியா பாருங்க, ஸ்டன் ஆகிக்கிறாங்க. ஆதித்யா ஆதித்தி ஓவர்டேக் பண்ணி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து ஆடிட்டு இருக்காங்க. நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எக் கிரேவி அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை விட்டுட்டு அப்படியே தூங்கி எழுந்துச்சு. காலில் பார்த்தா பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, போகலான்னு சொன்னாங்க. பார்த்து வா, பார்த்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரி ஓகேன்னு போனால் சூப்பராக இருந்துச்சுங்க. வாட்டர் எல்லாமே ரொம்ப ஐஸ் ஃப்ரீஸிங்காக இருந்துச்சு. இந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு டீயோடு இருந்தீங்கன்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைகளே இல்லை. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த இந்த ஏரியா. சரி ஓகே, இந்த ஸ்டே பற்றி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா பாய்ஸ்லாம் நல்லா ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ஒரு 20 பேர் வரைக்கும் கூட தங்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும். செப்பரேட்டாக பாத்ரூம்ஸுமே இருக்குது, பாத்ரூம் ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் சீயிங் ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட். சத்தியமாக வந்து இந்த க்ளவுடில் எதுவுமே தெரில, எந்த வியூமே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுசஸ்லாம் கூட இருந்துச்சு, ஆனால் எதுவுமே சுத்தமாக கண்ணுக்கு தெரில. ஆனால் நல்லா இருந்துச்சு.
மழை 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 மட்டும்தான், ஃபுல்லாக மழையில் மாட்டிக்கிட்டோம். கடை கூட போக முடியாது, பிஸ்கெட்டை வச்சே மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்து வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்டன். இங்கே காந்தலூரில் மட்டும்தான் சவுத் சைடில் ஆப்பிள் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பிள் மரத்தை பார்க்குறோம். நல்லா தான் இருந்துச்சு, இப்படி தான் இருக்கும் ஆப்பிள். சாதியா வந்து ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிச்சு. வாமா போலாம் அடுத்த பிளேஸுக்கு, நான் கூட அவங்க வர ரெடியா இல்ல, ஜாலியா இங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்த இடம் பார்த்தீங்கன்னா இரைச்சல் பாறா வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து ரொம்ப உள்ளெல்லாம் போக தேவையில்ல, ரோட் சைட்லேயே இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் போன நேரம் லக்கியாக அன்லக்கியான்னு தெரில, மழை 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 மட்டும்தான். நிறைய பிளேஸ் பார்க்க முடியல, பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் சீயிங் பிளேஸ் தான், சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தன மரம். இறங்கி பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க, வேணா வேணா நீங்கள் அடுத்த பிளேஸ் போங்கன்ட்டு அப்படியே போயிட்டோம். அடுத்து வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா முருகன் பாறை ஆஃப் ரோட். இது தாங்க இந்த டூர்லேயே வந்து பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்காங்க, நாங்கள் போகல, பட் இங்கேயும் இந்த மழை வந்து வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு இறங்கி ஓகே அப்படி போகலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். உண்மையிலே சூப்பரான இடங்க. அங்கங்கே ஒரு ஒரு வண்டியில் அவங்கவுங்க பாட்டு போட்டுட்டு ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஜீப்பு போகிறதே வர்றதே பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாதியாகவே மழையிலேருந்து இறக்கிட்டோம். என் வண்டியிலேருந்து இறக்கி டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்தோடனே ஒரு டீயை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடித்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா மேகி வாங்கி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சாப்பிட்றாங்க பாருங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடியாக நாங்கள் நைட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு வாங்கி வந்து டாய்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதியாவோட கிச்சன் பார்த்தீங்களா,
ஆதியா வந்து ஒரு நல்ல ஷெஃப்ங்க. எதுவுமே இல்லாமலே பிரியாணி சமை. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டேடி ஊசி போட்டுட்ருக்காங்க. சமைக்கிறோம் அப்புறம் ஒரு ஓன் சமையல். ஓன் சமையல் நல்லா இருக்குமா? ஆமாம், அவங்கக்கிட்ட கேட்டோம் நாங்களே சமைச்சிக்கிட்டோமா அப்படின்ட்டு. அவங்க அப்புறம் அவங்க திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு சரி நீங்களே சமைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து நாங்களே ஒரு சமைச்சோம். இந்த பிரியாணி ஆடுவு பிரியாணி இல்லை பிரியாணி எப்படி இல்லாமட்டும் ஏன் குக்கு நுவ்வு பிரியாணி வந்து பிரியாணி வந்து அது எட்ட காலியே போகணும் வண்டு ஒழுங்கா சாப்பாடு உண்டி ரசம் அப்புறம் என்ன சாப்பாடுகளை போட்டு குழம்புகளை ஊத்தி குழச்சடிக்க வேண்டியதுதான். அடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்ட்டு தூங்க போயிட்டோம். வைக்கா குட் நைட் மடசப்பு அவ்வளோதான், பாய் பாய். இந்த ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ ஒரு நல்ல மெமரியோட நாங்கள் கிளம்புறோம். என்ன தான் பாய்ஸ்லாம் தங்குற மாதிரி இருந்தாலும் இங்கே ஃபேமிலியோடு இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் இங்கே வரணும் அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாய்.